ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல வாழ்க்கையில படிங்கன்னு சொல்லணும். வேற என்ன, இது என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் அவங்க என்ன அதாவது வேலை கிடைக்கிற சப்ஜெக்ட் படிக்கணும். படிக்கும்போது அது ஆர்வத்தோட படிக்கணும். அடுத்து அந்த துறையில சென்றால் லேட்டஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மேலே செல்லணும். அதுதான் இப்போ நீங்க ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றீங்க இல்லையா, லேட்டஸ்ட் என்ன பாக்குறீங்க, அந்த மாதிரி தான் சொல்லுங்க. கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருடைய ஆதரவு இருந்தது, குடும்பத்துடைய ஆதரவு, விடுமுறை நாட்களோ பண்டிகை நாட்களோ வருவதற்கு. அடுத்தது வந்து என்னுடைய ஊழியர்கள்லாம் அந்தந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்தார்கள், அந்த தரவுகளை பெறுவதற்கு எல்லாத்துக்கும். அடுத்தது ஊடகங்கள் ஆதரவு, ஒளி மற்றும் அச்சு ஊடகங்கள், செய்திகள்லாம் சிறப்பாக மக்களுக்கு சென்றடைந்தது, அதில் அவங்க பங்கு மகத்தானது. அடுத்தது மக்களுடைய ஆதரவு, எல்லாம் சேர்ந்து ஒரு மனநிறைவோடு செல்கின்றேன். எந்த வித ஒரு வருத்தமும் இல்லை, அப்சல்யூட்லி ஹாப்பி, மிக மிக சந்தோஷத்துடன் தான் போறேன், நான் மகிழ்ச்சியுடன் தான். அடுத்த கட்டமாக குடும்பத்துடன் செலவிடுவேன், அப்புறம் நண்பர்களுடன் செலவிடுவேன். நேரத்தை மாணவர்களுக்கு ஏதாவது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக சில இது மாதிரி உரையாடல்கள் இருக்கும் பள்ளி கல்லூரிகளில், இந்த வானிலை காலநிலை போன்ற தலைப்புகளில். இல்லை, உண்மையிலே சொல்ல போனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த வானிலை அறிவிப்பு வந்து ரொம்ப விழிப்புணர்வு ஏற்பட்டு. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இது மாணவர்களுக்கு வருங்கால சந்ததியினருக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்களா? இல்லை, ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள் தான் போகிறது கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், இதுக்கு நல்ல அதாவது வாய்ப்புகள்லாம் தனியார் நிறுவனங்கள் வந்தால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் இதை படிக்கணும்னு இல்லாட்டா கூட இதை தெரிந்து கொள்வது அன்றாட வாழ்க்கைக்கு மிக முக்கியம். ஏன்னா வானிலையின் தாக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் ஏதான ஒரு விதத்தில். ஸோ அதனால் அதை தெரிந்து கொள்வது மிக நல்லது. மறக்க முடியாத புயல் காலங்கள் தான். அப்புறம் அடுத்தது பாலச்சந்திரன் தான் வர்றார், அவருக்கு வந்து உங்களுடைய கூட்டுறவு முயற்சி ஆதரவெல்லாம் கொடுங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து மழை பாதிப்பு இந்த அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதை விட மிக பாதிப்பு இருக்கும்போது என்னைக்காவது வருத்தப்பட்டுறது கூட சார். இது நான் முதல்ல வானிலை அறிவிப்பு கொடுக்கறதோட என் பணி, ஏன்னா நான் தனிமனையினுடைய பணி இல்லை, ஒரு துறையினுடைய அறிவிப்பு தான் நான் வெளியிடுகின்றேன், கூட்டு முயற்சி தான் வெளியிடுகின்றேன். அடுத்த நாளைக்கு என்னன்னு பார்ப்பேன், அவ்வளோதான். எஸ் ஆர் ரமணன் சாரோட ரிட்டைர்மெண்ட்காக நாங்கள் வந்திருக்கோம். அவர் இது வரைக்கும் அவரோட பணி ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்காரு. அவரால் வெள்ளம் வந்திருப்போம், அவரோட ரிப்போர்ட் வந்து சொசைட்டிக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அவரை பற்றி பர்சனலாக சொன்னால் அவர் ரொம்ப தன்னடக்கமான ஒரு மனுஷன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இவருக்கு வந்து வாழ்த்து சொல்றதுக்கான நேரங்களை ஒதுக்கிறது வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா நினைக்கிறோம். இந்த மாதிரி நல்லவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்றதுனால இன்னும் உலகத்துக்கு நிறைய நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம்.